சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் இ பாஸ் வழங்குவதற்கான தமிழக அரசினுடைய உத்தரவு நேற்று முதல் அமலாகி இருக்கிறது. இதனால் இந்த கொரோனா அச்சம் காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புகிறார்கள். இதனால் கடந்த 2 நாட்களாக சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் அதிகளவு வாகன நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக பரனூர், ஸ்ரீபெரும்புதூர், வானகரம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் அதிகளவு வாகனங்கள் இரவு நேரங்களிலும் வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் சிறில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிறில், தற்பொழுது விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யுங்க. நேற்று முதல் இந்த இ பாஸ் தளர்வு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தமிழகம் முழுவதும் 1.70 லட்சம் பேர் இந்த இ பாஸ்களை பெற்றிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலே தெரிவித்திருக்கிறது. சென்னையில் மட்டும் நேற்று காலை முதல் மாலை 5 மணி வரை 7000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்திருப்பதாக இங்கு மாநகராட்சி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து மாலை 5 மணிக்கு மேலாக இரவு மற்றும் அதிகாலை வரை தொடர்ந்து வாகனங்களின் வரத்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது தற்போதைய வாகன போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரை இயல்பான நாட்களில் எப்படி இருக்கும், அதாவது லாரிகள் மற்றும் பேருந்துகள் தவிர்த்து பெரிய அளவிலான ஒரு நெரிசல் எப்படி காணப்படுமோ அதுபோன்றது ஒரு வாகன நெரிசலை புறநகர் பகுதிகளிலே காண முடிகிறது. பேருந்து போக்குவரத்து மட்டும் இல்லாத ஒரு சூழலில் லாரிகள் இயக்கமும் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறது. இதன் காரணமாக சென்னைக்கு வரக்கூடிய அந்த போரூர் சுங்கச்சாவடி மற்றும் பரனூர் சுங்கச்சாவடிகளிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் இருந்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை நேற்று மாலைக்கு மேலாக தொடர்ந்து காண முடிந்தது. அதே போன்று காலை வெளியிலும் காண முடிந்தது. படிப்படியாக தற்போது வாகன போக்குவரத்து இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருந்தாலும் இதற்கு முன்பாக இ பாஸ் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் போது வரக்கூடிய அந்த வாகனங்களின் இடைவெளியை விட இப்பொழுது தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக நகருக்குள்ளாகவும் வாகன போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 8 மணிக்கு பிறகாக 9 மணி முதல் 10:30-11 மணி வரை இயல்பாக காணப்படக்கூடிய வாகன போக்குவரத்து தான் நகர் மாநகரின் உட்புறமும் காணப்படுகிறது. இதே நிலை இனிமேல் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.